அஞ்சு மணிக்கு மேலே சத்யராஜுக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் தோட்டத்துலேருந்து இப்படி ஒரு ஃபோன் வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த விடம் சொன்ன போது நேராக தோட்டத்துக்கு போய் எம்ஜிஆரையே பார்த்துடலாமா என்று கேட்டார் சத்யராஜ். அவர் சொன்ன யோசனை எங்களுக்கு மிகச்சரியாகப்பட்டதால் எம்ஜிஆரை சந்திக்க தோட்டத்துக்கு வரலாமா என்று அவருடைய அனுமதி கேட்டு ஃபோன் பண்ணோம். உடனேயே புறப்பட்டு வாங்க என்று எம்ஜிஆரிடமிருந்து தகவல் பிறந்தது. சத்யராஜன் நான் அதிகாலை 6:30 அளவில் எம்ஜிஆருடைய தோட்டத்துக்கு போன போது தலைவர் மாடியிலே இருக்கிறார் என்ற தகவலை சொன்னார் கீழே இருந்த வேலையாள். அதை தொடர்ந்து நானும் சத்யராஜும் மாடிக்கு போனோம். மாடியில் கொஞ்சம் வளர்ந்த தாடியோட, தலையில் தொப்பியெல்லாம் இல்லாமல், ஒரு லுங்கி கட்டி கொண்டு, ஒரு தொலதொலன்னு ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு, கட்டில் அமர்ந்து கொண்டு, ஒரு பெரிய பூத கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு ஃபைலை பார்த்து கொண்டு இருந்தார் எம்ஜிஆர். எங்களை பார்த்தவொடனே சிரித்தபடியே, என்ன விஷயம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க என்று கேட்டார். நீங்கள் ஜல்லிக்கட்டு விழாவை ஒத்தி போட சொன்னதாக ஒரு தகவல் வந்தது, அதனால்தான் உங்களை பார்க்க வந்தோம் என்று நானும் சத்யராஜன் சொன்னபோது, மழையாக இருக்க என்றார் எம்ஜிஆர். மழை எவ்வளோ கொட்டி தீர்த்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் மட்டும் விழாவுக்கு வந்துட்டிங்கன்னா நாங்கள் விழாவை நடத்திடுவோம் என்று எம்ஜிஆரிடம் சொன்னபோது, அப்படியா சரி வரேன் என்றார். அவர் அப்படி பதில் சொன்னோடனே எனக்கும் சத்யராஜுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. எங்கள் விழா நடக்காமல் போயிடுமோன்ற பதட்டத்தில் இருந்து நாங்கள் எம்ஜிஆர் விழாவுக்கு வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட உடனே சந்தோஷத்திலே மிதந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். உடனே புறப்படுவதற்காக நாங்கள் எழுந்தபோது, உட்காருங்க பால் கொடுக்க சொல்கிறேன் என்று சொன்ன எம்ஜிஆர், ஜல்லிக்கட்டு படத்தை 2 முறை பார்த்தேன் என்று சத்யராஜன் மேலிடமும் கூறினார். எம்ஜிஆர் விழாவுக்கு வருவதற்கு ஒப்புக்கொண்ட மகிழ்ச்சியோடு நாங்கள் மாடியிலிருந்து கீழே இறங்கி கீழே இருந்த நண்பர்களிடம் பேசி கொண்டிருந்த போதுதான் 2-3 நாட்களாக எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் இருக்கின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. விழாக்கு வரேன்னு எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவரை இப்படி தொந்தரவு பண்ணுறவன் என்ற வருத்தம் எங்களுக்குள்ளே இருந்தது. எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்த அந்த நிலைமையில் அது எந்த விழாவாக இருந்தாலும் யாரும் கலந்து கொள்ள மாட்டார். அதையெல்லாம் மீறி அந்த விழாவுக்கு வர எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் மீது அவருக்கு இருந்த பாசமும், மொத்தமாக இந்த சினிமா உலகத்தின் மீது அவருக்கு இருந்த அன்பும் என்று தான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த நாங்கள் விழாவுக்கான ஏற்பாடுகளை மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த போது, சரியாக 4 மணிக்கு எம்ஜிஆருடைய தனி அதிகாரியிடமிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. சரியாக 5:30 தலைவர் இங்கேருந்து கிளம்புறாரு, 6 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் இருப்பார் என்று ஒரு தகவலை சொன்னார் அந்த அதிகாரி. சாயங்காலம் கரெக்டாக 5:30 அவர் புறப்பட்டவுடனே அவர் புறப்பட்டு விட்டார் என்ற தகவலும் எங்களை வந்து சேர்ந்தது. 6 மணிக்கு அப்படி அந்த சூரியன் மாதிரி தங்க நிறத்தில் ஜொலிக்க காரிலிருந்து இறங்கினார் எம்ஜிஆர். காலையில் நாங்கள் எம்ஜிஆர் வீட்டில் அவருடைய கட்டிலில் பார்த்தோமே, அந்த எம்ஜிஆருக்கும் சாயங்காலம் அந்த விழாவுக்கு அந்த எம்ஜிஆருக்கும் சம்பந்தமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அப்படியே ஜொலித்தபடி இருந்தார். வள்ளுவர் கோட்டத்து வாசலிலே சத்யராஜ், என்னுடைய சகோதரர் சித்தராராமும், நான் ஆகிய மூவரும் எம்ஜிஆரை வரவேற்று மேடைக்கு அழைத்து சென்றோம். மேடைக்கு போனோடனே அவரை கட்டி தழுவி வரவேற்றார் நடிகர் திலகம் சிவாய கணேசன். அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த விழா ஒரு மறக்க முடியாத ஒரு விழாவாக அமைந்தது. எம்ஜிஆருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருமே அந்த விழாவில் அதிகபட்சமாக எம்ஜிஆர் 30 மணி நேரம் தான் இருப்பார் என்றும், 4 அல்லது 5 பேருக்கு மட்டும்தான் அவரது கரத்தால் கேடயங்களை வழங்குவார் என்றும் எங்களிடம் சொன்னார்கள். ஆனால் எம்ஜிஆர் அந்த விழாவில் இருந்தது எவ்வளோ நேரம் தெரியுமா? ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த விழாவிலே இருந்தார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கையால் 10க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு கேடயங்களை வழங்கினார். அந்த விழாவை பொறுத்த வரைக்கும் அந்த விழாவுக்கு பல சிறப்புகள் உண்டு. எம்ஜிஆரும் சிவாஜியும் மிக நெருக்கமான நண்பர்கள் என்றாலும், சிவாஜி நடித்த ஒரு படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே அதுவரைக்கும் எம்ஜிஆர் கலந்து கொண்டதே இல்லை. எம்ஜிஆர் கலந்து கொண்ட சிவாஜி படத்தினுடைய 100வது நாள் விழாவும் கடைசி 100வது நாள் விழாவும் ஜல்லிக்கட்டு 100வது நாள் விழா மட்டுமே. அந்த விழா மேடையிலே சிவாஜிக்கு பரிசு கடைத்தை அளிப்பதற்கு முன்னாலே அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து விட்டதற்கு பின்னாலே தான் கடைத்தை வழங்கினார் எம்ஜிஆர். சிவாஜி கிடைத்தபடியாக பரிசு கடைத்தை வாங்க வந்த நம்பியாரிடம் எம்ஜிஆர் பரிசு கடைத்தை கொடுத்தபோது, சிவாஜி கொடுத்தீங்கள மொத்தம், அது மாதிரி எனக்கும் கொடுத்தீங்கன்னா தான் இந்த பரிசு கடைத்தை வாங்குவேன் என்று எம்ஜிஆரிடம் அடம் பிடித்தார் நம்பியார். அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள நெருக்கம் இருக்க அது அப்படி ஒரு அசாத்தியமான நெருக்கம். அந்த நட்பின் காரணமாக அவங்க ரெண்டு பேரும் ஒத்தரவுத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை அந்த வள்ளுவர் கோட்டத்திலே கூடியிருந்த 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கைத்தட்டியபடி வரவேற்றார்கள். நம்பியார் தொடர்ந்து அடம் பிடித்ததை தொடர்ந்து சிரித்தபடியே அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அதற்கு பின்னாலே அவருக்கு கேடயத்தை வழங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரிடம் நம்பியார் முத்தம் கேட்க எம்ஜிஆர் கொடுக்க முடியாது என்று சொல்கின்ற காட்சியும், நீங்கள் முத்தம் கொடுத்தாதான் இந்த ஷீல்டை வாங்குவேன் என்று நம்பியார் அடம் பிடிக்கின்ற காட்சியும் இன்று வரை வீடியோக்களிலே வைரலாகி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கின்றார். ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்ற அதே டிசம்பர் மாதத்தில் பாரதிராஜனுடைய இயக்கத்திலே உருவான வேதம்பூது திரைப்படம் வெளியாகி வருது.
அந்த படத்திலே தணிக்கை குழுவினால் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக மும்பைக்கு சென்று அந்த பிரச்சனைகளை சரி செய்துவிட்டு வருமாறு என்னிடம் சொன்னார் பாரதி ராஜா. அதன் காரணமாக 20ஆம் தேதி அளவிலே பம்பாய்க்கு புறப்பட்டு சென்றேன். நான் வேதம்புது படம் பற்றிய தணிக்கை பிரச்சனைகளை பேசுவதற்காக நான் பம்பாயிலே தங்கியிருந்த போது டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலையிலே பம்பாயிலே உள்ள என்னுடைய பத்திரிகை நண்பர் ஜோதி வெங்கடேஷ் எனக்கு ஃபோன் செய்தார். சித்ரா, விஷயம் தெரியுமா என்று அவர் கேட்டபோதே அவருடைய குரலிலே ஒரு பதட்டம் தெரிந்ததை என்னால் உணர முடிந்தது. என்ன விஷயம் என்று நான் கேட்டபோது இன்னி காலையில் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்ற அதிர்ச்சியான தகவலை சொன்னார் ஜோதி வெங்கடேஷ். அதை கேட்டவுடனே அடுத்த 2 மணி நேரத்துக்கு என்னால் செயல்படவே முடியவில்லை என்பதுதான் நிஜம். எனக்கும் இந்த உலக அனுபவம்லாம் ஏதோ கொஞ்சம் லேசாக உண்டுனாலும் எம்ஜிஆர் என்ற அந்த மாமனிதருக்கெல்லாம் இறப்பே இருக்காது என்று தான் அன்று வரை நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை. அதனால் தான் எம்ஜிஆர் இறந்து விட்டார் என்ற அந்த செய்தி எனக்குள்ளே அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. எம்ஜிஆருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக உடனடியாக சென்னை போவதற்காக எல்லா முயற்சியிலும் நான் மேற்கொண்ட போது தான் சென்னைக்கு போவதற்கு டிக்கெட்டே இல்லை என்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு போய் முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு நேராக மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்தேன். நான் எம்ஜிஆர் இறந்ததன் காரணமாக சென்னையே முடங்கி போயிருந்ததையும் போக்குவரத்து சுத்தமாக இல்லை என்பதையும் தெரிந்து கொண்ட பல பயணிகள் தங்கள் டிக்கெட்டுகளை கேன்சல் செய்துவிடவே 10 மணி விமானத்திலே எனக்கு ஒரு சீட் கிடைத்தது. அந்த விமானமும் மிக தாமதமாக மும்பையிலிருந்து புறப்பட்டு அதிகாலை 2:30 அளவிலே சென்னை வந்து சேர்ந்தது. அந்த விமானத்தில் என்னுடன் பயணித்தவர்களே மிக முக்கியமானவர் பிரபல பின்னணி பாடகரும் நடிகை வனிதாவினுடைய கணவருமான கிருஷ்ணகுமார். அப்போது கிருஷ்ணகுமாருடைய வீடு அண்ணா நகரிலே இருந்தது. ஏர்போர்ட்லேருந்து எப்படி அண்ணா நகருக்கு போகிறதுனே கிருஷ்ணகுமாருக்கு புரியல. அதனால் நீங்கள் பேசாமல் என்னுடைய வீட்டுக்கு வந்து ராத்திரி தங்கிடுங்க, அதிகாலையில் வீட்டுக்கு போய்க்கலாம் என்று சொல்லி அவரை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். மறுநாள் அதிகாலையில் எம்ஜிஆருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி மண்டபத்துக்கு சென்றபோது என் கண்களில் இருந்து தார தாரையாக கண்ணீர் வழிந்தோடி எப்படி இருந்தது. எம்ஜிஆருடைய உடலை அந்த பீரங்கி வண்டியில் வைப்பதற்காக தூக்கிய போது அப்படி ஒரு அதிர்ச்சிக்குள்ளானேன் நான். எம்ஜிஆருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான தாய்மார்கள் தங்களுடைய சொந்த மகனை எழுந்ததைப் போல கதறி எழுந்ததை என்னால் பார்க்க முடியும். எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்திலே பங்கேற்பதற்காக மக்கள் வெள்ளமென திரண்டார்கள். தமிழ்நாட்டிலே மிக அதிகமான அளவிலே மக்கள் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் என்றால் அது அறிஞர் அண்ணா இறந்தபோது நடைபெற்ற இறுதி ஊர்வலம் தான். அதற்கு பின்னாலே அறிஞர் அண்ணாவுடைய இதயக்கனியான எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்திலே தான் அப்படி ஒரு காட்சி தமிழ்நாட்டு மக்கள் திரும்பவும் பார்த்தார்கள். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகராக இருந்த போதும் இந்த சினிமா உலகிலே சரித்திரம் படைத்தார். பின்னர் அரசியல்வாதியான போதும் தமிழக முதல்வரான போதும் பல புதிய சரித்திரங்களை படைத்தார். அதே மாதிரி இறந்த பிறகும் மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தவர் தான் எம்ஜிஆர்.